இவரும் அதே மாதிரிதான் கோவிந்தம் கஷ்டவத்தலம் வந்து அதனால தங்கப்பட்டதான் ஒப்புகிறார். அடுத்த ஸ்லோகத்துல தன்னுடைய அப்பாவை நமஸ்காரம் பண்ற அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜனப்பிரியம் அனந்த ரூபினம் வந்தே குரும் ஆனந்த ரூபினம் அனந்த குண சம்பன்னம்ங்கிறது சொல்லியிருக்கு. அவர்கிட்ட நிறைய குணங்கள் இருக்கு. அப்பா கிட்ட நிறைய குண சம்பத்து இருக்கு. அனந்த பஜனப்பிரியம்ங்கிறது அனந்தகாங்கிறது மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவை பஜனம் பண்றது இவருக்கு ரொம்ப பிரீத்தியை கொடுக்கிறது. அதாவது விஷ்ணுவுடைய வழிபாட்டுல நல்ல பக்தி உள்ளவர் அப்படிங்கிறது சொல்றது அனந்த பஜனப்பிரியம். அனந்த ரூபினம்ங்கிறது பேரை சொல்றது. அவர் பேர் அனந்ததேவர். அப்பா பேரும் அனந்ததேவருக்கு பேரு. அவருடைய புள்ள பேரும் அனந்ததேவருக்கு பேரு. தாபதேவருடைய பிள்ளைய அனந்ததேவர் நன்றி புத்தகம் எழுதியிருக்கார். இந்த மீமாம்சா நியாய பிரகாசத்துக்கு இவருடைய பிள்ளையாக அனந்ததேவர் பாட்டாலங்காரம்னு பெரிய வியாக்காரம் இருக்கார். அந்த வியாக்காரம் மூலத்துடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படாது. அது சொத்தமா நிறைய விஷயங்களை பத்தி பேசுகிறது. அந்த மாதிரி உள்ள வியாக்காரம் அது. ஆனா நிறைய கொண்டு நிறைய கோட்டிகள் விஷயம் நிறைய வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய வேட்டம் அவர் சொல்லி பிரம்மதிர்த்தாவுடைய பிள்ளைங்க வைக்கிறது. அதனாலே தன்னுடைய அப்பா அவர் நமஸ்காரம் பண்றார். அனந்த ரூபினம் வந்து குரு ஆனந்த ரூபினம் அவர் ஆனந்த சொருப்பமா இருக்காரா. இவருடைய அப்பா வந்து அதிர்வத்துக்கும் வியாக்கியானம் பண்ணிருக்கார். அவர் சுத்தம் எழுதினவாங்க வெறும் மீமாம்சக்காக இல்லை வேதாந்தியும் கூட. அதனால மீமாம்சைக்கு கிரந்தம் எழுதுகிற மாதிரியும் இதுக்கும் கிரந்தம் எழுதிருக்கார். அவருடைய அப்பாவும் ஒரு பிரம்மா மீமாம் வேதாந்தத்தில் எழுதிச்சாருங்கிறது எங்களுக்கு எவ்வளவு பக்க வீட்டு கேள்வி சொல்றார். இப்படி பார்க்கறதுக்கு இந்த பரம்பரையில நிறைய கிரந்தக்காரர்கள் வந்திருக்கார். இப்ப நாம வந்து இது பிரகடன கிரந்தமா பிரகட கிரந்தத்தை இவர் எப்படி ஆரம்பிக்கிறார் நம்ம சுருக்கமா தான் பார்க்க போறோம். ரொம்ப விஸ்தாரமா போனா நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டமாயிடும். ரொம்ப சுருக்கமா இருந்தாலும் சூத்திரமா இருந்தாலும் சொல்ல முடியாது. அதனால மத்தியமமான ஒரு ரீதியில போனோம். இசக்கரு பரமகாரணிகேன பகவதா ஜெய்மினி ரிஷினா அசாதோ பிரதிஜாசா இத்தியாதினா துவாதசத்து அத்தியாயத்து தர்மோ விசாரிதா. பரமகாரணிகனான ஜெய்மினி மகர்ஷி பகவான் ஜெய்மினி மகர்ஷி அசாதோ பிரதிஜாசா அப்படின்னு ஆரம்பித்து 12 அத்தியாயங்களில் தர்மத்தை பற்றி விசாரம் செய்தார். முதல்ல ஒரு வாக்கியத்தை தான் அதுக்கு அடுத்த வாக்கியத்தோட சம்பந்தம் இருக்கும். இந்த வாக்கியத்தோட சம்பந்தப்பட்டு அதோட சம்பந்தத்தை சம்பந்தப்பட்டு எங்கேயோ போகும். இன்னும் தூரப்படுத்தான்னு நினைச்சிருக்கூடாது. திரும்பி வந்துடுவாங்க. எவ்வளவு தூரம் அவங்கள சுத்தினாலும் மறுபடியும் ஆரம்ப இடத்துக்கு திரும்பி வந்துடுவாங்க. அந்த இந்த விஷயத்தினுடைய விஷயம் நீ விட்டு போயிருக்குங்கிறது கிடையாது. இவர் கணத்துல நூற்று சொல்லிதான் ரொம்ப அழகான கிடையாது. 12 அத்தியாயத்துல ஜெய்மினி மகர்ஷி தர்ம விசாரம் பண்ணியிருக்கார். அதாவது தர்மத்தை விசாரிக்கிறதுக்காகவே அந்த சாஸ்திரத்தை அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னா. இவர் விசாரிக்கக்கூடிய தர்மத்துக்கு லட்சணம் என்ன, தர்மம் எதை சொல்லுறோம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா அடுத்த வரி வருது. தத்ர வேதேன பிரயோஜனம் உச்சிக்க விதிதமானஹா அர்த்தஹா தர்மஹா. வேதத்தினால விதிக்கப்பட்டது ஒரு பலத்துக்காக எது விதிக்கப்படுறதோ வேதத்தினாலே அதுதான் தர்மம். வேதத்தினாலே ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்து விதிக்கப்பட்ட அர்த்தம் அதுதான் தர்மம். அர்த்தமான சோதனா லட்சணோர்த்தோ தர்மனா அது சூத்திரமணி தர்மத்துடைய லட்சணத்தை சொல்லு. அந்த உள்ள தொடங்கலையே போதும். பிரயோஜனத்தை உத்தேசித்து வேதமானது எதை விதிக்கிறதோ அது தர்மம்னு சொல்லலாம் விதிக்கப்பட்ட யாகம் சேரயாகம் அப்படின்னா இத வந்து அந்த சுத்த தர்மமா எழுத முடியாது. ஏன்னா இந்த காரியக்கிரமம் பண்ணிட்டாங்கன்னா அவர் பிராச்சீன வர பண்ணிட வேண்டிய அதிகாரம் அதீனங்க யாரும் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பிராயசம் பண்ணணும். மூணு திருஷம் பிராயசம் பண்ணணும்.
காய்ச்சல் பண்ணாங்கன்னா அந்த தோஷம் வரதுன்னு ஆரோக்கியம். அப்ப இந்த தர்மம்னு சொன்னா தோஷம் வராதோக்கியம். அதனால இது வாகனம் அதுக்காக அர்த்தம் வேதாதிகளை இன்ப தர்மமாக ஒப்புக்கொள்கிறது. அத வாகனத்துக்காக அர்த்தம் இது அர்த்தம் இது எது அர்த்தம் எது அனர்த்தம் தோஷமா பொறுத்துக்கிறதுக்கு அர்த்தா அனர்த்தா அப்படிங்கிறது இந்த ரெண்டுக்கும் பதம் என்ன பதற்கு அர்த்தம் என்னன்னு பார்க்கணும். பாஷக்காரர் என்ன சொன்னார்னா இஷ்டம் இருக்கு அதுதான் அர்த்தம். எது பிடித்ததோ அது அர்த்தம் அர்த்தமேதி அர்த்தம் பிடிக்காதது அனர்த்தம். நம்ம அனர்த்தம் சொல்றது எல்லாமே நம்ம பிடிக்காத வச்சிருந்தேன் பிடிக்காதது அனர்த்தம். அவ எதனால நமக்கு பிடித்தது வருமோ அதுவும் அர்த்தம், எதனால பிடிக்காதது வருமோ அது அனர்த்தம். அப்ப எதனால பிடித்ததும் கொஞ்சம் வருது பிடிக்காததும் வருது. அப்ப அதை என்னன்னு சொல்றது கொஞ்சம் பிடிக்கிறது வரும் பிரியமான வரும் கொஞ்சம் பிடிக்காத வரும். அப்ப என்ன பண்ணணும்னா முன்னாடி என்ன வருது பின்னாடி என்ன வருது பார்க்கணும். மற்ற யாரும் எல்லாம் அனுஷ்டானம் பண்றதுக்கு அது பண்றதுக்கே ரொம்ப சிரமமாயிடும், நிறைய வேலை இருக்கும், பல கஷ்டங்கள்லாம் சரி கண்டு அழைச்சிக்க வேண்டியிருக்கும். பண்ணி முடிச்சாரு முடிச்சாச்சுன்னா அப்புறம் கஷ்டம் வராது, அதுக்கப்புறம் அர்த்தகா இதாகும். அப்ப என்னாச்சு கடைசியில வருது அர்த்தகா அனர்த்தம் இல்லை. இது அர்த்தம்னு சொல்ல வேண்டியதுதான். ஏன்னா எந்த காரியத்தை எடுத்துட்டாலும் அது கொஞ்சம் கஷ்டப்படாம வரவே வராது, அதுல இருந்து அர்த்தம் வரவே வராது. அப்ப அர்த்தம் எடுக்கிறதுக்கு அர்த்தம் எடுக்கிறது அப்படிங்கிறது இதுதான் தெரியாது. ஆனா எந்த யாரும் தன்னுடைய பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அதான் அர்த்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அனர்த்தத்தை எடுத்து கொடுக்குமோ அதை நான் அனர்த்தம் சொல்றேன். இப்ப சேனையாடம் இருக்கு, இது எதுக்காக பண்ணீங்கன்னு சொன்னா சத்ருவதத்துக்காக இது பண்ணினா சத்ருவதம் ஆயிடுச்சு. ஆனா இது ஆனதுக்கு அப்புறம் இவன் நடக்கிறது போகணும் இந்த காரியம் பண்ணினதுக்காக. அப்ப அனர்த்தம் வந்துருக்கு. இது வந்து பரம்பரையா இது நேரடியா அனர்த்தத்தை கொடுத்த ஆரம்பித்தாலும் சத்ருவதம்னு ஒன்ன பண்ணி வச்சு தன் மூலகமா அனர்த்தத்தை கொடுக்க முடியும். ஆகையால இது அனர்த்தம், இது தர்மத்திற்கு சொல்லுது. அதனால வேதமானது பிரயோஜனத்தை உத்தேசித்து எதை விதிக்கிறதோ அந்த விஜயம் அர்த்தமாக இருந்தால் அது தர்மமாகும். இந்த தர்மத்துக்கு லட்சணம் சொல்லுது லட்சியம். இந்த லட்சணத்தை நான் எதுல சமமயப்படுத்தணும் அந்த லட்சியம் என்ன நித்தர்மா சாமி தர்மா எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தர்ம லட்சணத்துக்கு லட்சணம், இதெல்லாம் தர்மம்னு சொல்லணும். ஆமா நீங்க சொன்ன லட்சணத்தை இதை எப்படி சமன்வயம் பண்றது? ஒரு யாகமானது யாகமோ தானமோ ஹோமமோ ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்து வேதத்தினால விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்? அப்ப நம்ம கடாசி சொல்லுவோம்னா சொல்றாங்க இதே தான் இருக்கே வாக்கியம் சொல்லுதாமோ இதே தான் அப்படிங்கிற வாக்கியத்தினாலே சொல்கிற பணத்தை உத்தேசித்து யாகங்கிற ஒரு சாதனம் விதிக்கப்படுறது. அப்ப இந்த விதிவாதம் இந்த வேதத்தில் உள்ள விதிவாதமானது சொர்க்கங்கிற பிரயோஜனத்திற்காக பிரயோஜனம் உத்திக்க யாகம் எத்த விதியாக யாகம் அப்படி தெரியாதுன்னு இருக்கு அப்படின்னு கேட்டா தெரிஞ்சுக்கிறார்கள். ஏன்னு கேட்டா சொர்க்கதாமம் விஜயதங்கிற வாக்கியத்தை சொர்க்கதாமகா அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஸ்வர்க்கத்தில் ஆசி உள்ளவன் அப்படின்னு ஸ்வர்க்கம் தாமயதே இது ஸ்வர்க்கதாமகா ஸ்வர்க்கம் தனக்கு வேணும் அப்படின்னு ஆசி உள்ளவன். அப்படி ஆசை இருக்கிறவன் யாகத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு எனக்கு அர்த்தமாகும். யாகத்தை பண்ணினா சொர்க்கம் கிடைக்கும் யாருமா இதை எங்களுக்கு இந்த வாக்கியத்தை கிடைக்குதா? சொர்க்கத்துல ஆசையா வந்து யாகம் பண்ணு அப்படின்னு சொல்லி யாகம் பண்ணா நீ ஆசைப்பட்டது கிடைக்கும்னு எங்க சொல்ற அது சொல்லியே அது எப்படி கிடைச்சது சொர்க்கத்திலே கிடைக்கல. அப்போ இந்த யாகம் சொர்க்கங்கிற பலத்தை குறித்து நிதானம் பண்ணினதாக எப்படி எடுத்துக்க முடியும்? ஏன் அதனாலே இந்த லக்ஷண சமன்வயம் பண்றதுக்கு எனக்கு தகராறு யாகத்துல இந்த சொன்ன சர்வ லட்சணத்துல சமன்வயம் பண்ணணும். ஆனா அந்த யாகமானது ஸ்வர்க்கத்தை குறித்து உத்தேசித்து அதுக்கு சாதனமாக விதிக்கப்பட்டதுன்னு சொல்லணும்.
சொன்னா லட்சண சம்பந்தம் ஆகும். ஆனா அப்படி சொல்றதுக்கு வாக்கியம் சரியா வரல. வாக்கியம் இந்த ஆசை உள்ளவன் இந்த யாருக்கு செய்யணும் அப்படின்னு தான் சொல்றது இல்ல. இந்த யாரும் பண்ணிட்டாங்கன்னா அவன் ஆசைப்பட்டது கிடைக்கும் அப்படிங்கறது அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு கிடைக்கல. அப்ப அதை கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? இதுக்காக மூணாம்சத்தால் எல்லா வார்த்தைகளிலிருந்து வரக்கூடிய சார்ந்த போதத்திலையும் ஒரு மூணு அம்சத்தை சீர்த்துவோம். ஒரு வார்த்தைன்னு எடுத்துட்டோம்னா அந்த வார்த்தை ஒரு கிரியாவளம் வரும் இல்லையா? கிரியை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் அந்த கிரியாபலத்திலே சேரக்கூடியதாக பல காரணங்கள் தான் இருக்கும். சத்திர காரகம், கர்ம காரகம், எல்லா காரகமும் இருக்கும். அத்தனை காரகமும் வந்து இந்த கிரியையில போய் சேர்ந்துடும். அப்படி சேரும்போது இவர் எல்லாருமே ஒரு மூணாம் இருக்குவார். ஓ கிருதி, கிருதினா பிரயத்தனம். இந்த பிரயத்தனத்துல சம்பந்தப்படக்கூடியது எல்லாமே ஒரு மூணுக்குள்ள இருக்கும். மூணு விமாசத்துல இருக்கும். மூணு விமாசம் என்னன்னா ஒரு உத்தேசம். அதை கிம் சேன கசம் அப்படின்னு அது சொல்லுவார். கிம் சேன கசம், கிம் பாவே, என்ன செய்யணும், எதை சாதிக்க வேண்டும், சாதனம் சேன, அதை சாதிக்கிறதுக்கு உண்டான சாதனம். இந்த சாதனத்தை வச்சு அந்த சாத்தியத்தை நான் சாதிக்கணும்னா எப்படி கசம். இந்த மூணு அம்சத்துக்குள்ள அதுதான் அடங்கும். இதை தவிர எதுவும் இல்லை. இப்படியான பிரித்து பார்த்து அண்மையம் பண்றது உங்களுக்கு நான் சொன்ன அர்த்தம் விளக்கிறது. என்னால பிரதிநாம இயக்கங்கிற வாக்கியத்துக்கு எப்படி அர்த்தம் பண்ணணும் அப்படிங்கறத மீமாம்சகன் சொல்லுவான். இப்படிதான் அர்த்தம் பண்ணணும், இப்படி அர்த்தம் பண்ணாதான் உங்களுக்கு இந்த அர்த்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். இது வியாக்கரணத்தால தெரியாது, வியாக்கரணத்தினாலேயோ வேற சாஸ்திரத்தாலும் தெரியாது. ஆகையால இது இவனுடைய அசாதாரணமான அதை அல்ப ஆரம்பிக்கிறார். எப்படி இவர் சகி சகானா என்ன யாதாவிலி எதேக சுவர்க்காமகா இத்தியாதி வாக்கியன சுவர்க்கம் உத்திக்க விதிங்கதே. அந்த யாதாதிகள் எதேக சுவர்க்காமகா இத்தியாதி வேத வாக்கியத்தினாலே சுவர்க்கத்தை உத்தேசித்து விதிக்கப்படுகிறது அப்படின்னு லக்ஷண சமநிலையத்துக்காக சொல்லிட்டார். லக்ஷணா அதுல வருதுங்க. ஆனா எப்படிங்கிறது இன்பதான் சொல்ற சசாகி. ஒரு வாக்கியத்தை சொல்லும்போது சசாகின்னு சொன்னா அந்த வாக்கியத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை நிரூபிக்கிறார்கள், நிரூபணம் பண்ண கசாகி. அத வந்து நல்லா விவேச்சனம் பண்ணி நிரூபணம் பண்ணப்படுறது. அஸ்தி அம்சத்வயம் முதல்ல சொர்க்கதாமகா எதேகா அப்படின்னு ரெண்டு வந்து அதை சொர்க்கதாமகாங்கிறத வச்சு விடுவோம். அதுல தனியா வந்துடுவோம். எதேகா எதை வருத பார்ப்போம். இதுதான் நமக்கு முக்கியமான படம். அப்ப அந்த எதேகா அதுக்கப்புறம் அப்படியாக அந்த கிரியாபதத்தை ரெண்டாவது வழக்கு முடியும். சரி, இப்ப எதிர் காத்து எதிர் காத்து ஒரு பாகம். அந்த பிரத்யம் பொதுவாக இப்ப இந்த பிரத்யத்துக்கு ரெண்டு விதமும் பிரத்யே அப்படி அஸ்தி அம்சத்வயம் ஆட்சாபத்தும் இந்த ஒரு பிரத்யம் இருக்குல்ல, அந்த பிரத்யத்திலே இந்த பிரத்யேக ஆட்சாதம் அப்படின்னு சொல்லலாமா? அதனால ஆட்சாதத்துவம் இருக்கு. அதே மாதிரி லிங்கம் அப்படின்னா என்ன? ஆட்சாதம்னா என்ன? லிங்கா என்ன? வையாக்கரனாய் வந்து சிங்கனை சொல்றாரு பிரச்சாரம். இது பரமேஸ்வரன். இதே மாதிரி ஆத்மதம் சார் ஆசாம் சார் சார் ஆசாம் இதுதான் வருவோம். அதே சமயத்தில்
லட்சணாவிருத்தியை கொண்டு சப்தம் ஒரு அர்த்தத்தை போதிக்கிறது சொன்னால்
அப்ப அந்த அர்த்தம் லட்சியம்னு சொல்லுவோம். அப்படி போதிக்கக்கூடிய அந்த பதத்தை லட்சகம் அப்படின்னு சொல்லுவோம். லட்சகம், லாட்சணிகம், இந்த மாதிரி பதங்களை தான் பிரயோகம் பண்ணுவோம். சத்தம், வாசகம், இதெல்லாம் சொல்லுவோம். இந்த பிரத்யேக இந்த தாத்துக்கும் அர்த்தம் உண்டு, பிரத்யேகமும் அர்த்தம் உண்டு. ரெண்டா பிரிக்கும் பிரிக்க இந்த ரெண்டு பாகத்துக்கும் அர்த்தம், அர்த்தத்தை வச்சுதான் பதத்தை பிரிப்போம். பதத்தை பிரிக்கிறது அர்த்தத்தை வச்சு எண்ண பிரிக்கிறது. அதனால ரெண்டு பாகமும் ஏதோ ஒரு அர்த்தத்தை கொடுக்குறது, ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுத்துருக்கணும். அப்படி பார்க்கும்போது எதிர்காத்துங்கிறது யாருங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்குறது, அது மேல உள்ள பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை ரெண்டு அர்த்தத்தை கொடுக்குறது. அது ஆச்சாரத்தீன ரூபேன ஒரு பாவனையை சொல்றது. பாவனைன்னு சொல்லிட்ட பாவனைனா என்னன்னா அவர் சொல்லுவார். அதே மாதிரி லிங்குவேன ரூபேன இன்னொரு பாவனையை சொல்றது. பாவனையே சொன்னா நமக்கு சொல்லியும் இல்லை, நம்ம வாழ்க்கையில இந்த சத்தம் இல்லை, இந்த இடத்துல இந்த சத்தம் இல்லை இல்லையா, பாவனா பாவனா அப்படின்னு. அப்போ இதற்கிட்ட ஆச்சாரத்துவ விஸ்வாசம் பாவனைங்க வச்சுட்டு இது நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ராமா பாணேன வாணினம் ஹதவான். நான் என்ன சொன்னேன், ராமன் வானத்தினாலே வாணியை கொன்றான். நான் பாணேன ஒரு பதம் எடுத்துக்கிறேன். இங்க வந்து பானம்ங்கிறது பத ஒரு பிரகிருதி ரெண்டா கிடைக்கலாம், அதுக்கப்புறம் திருப்தியாகலாம். பிரகிருதி பிரகிருதி பானங்கிறது நமக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கறது, இந்த சப்தம் அம்பு அதை குறிக்கிறது. ஏன் பானம் சொன்னா அம்பு தானே, அப்ப அந்த அர்த்தத்தை கொடுக்குறது. அதுக்கு மேல ஒரு திருப்தியாக சக்தி இருக்கு, இது என்ன அர்த்தத்தை கொடுக்கறது, கரணம். அதாவது அந்த ராமன் வந்து வாரிய கொள்றதுக்கு இந்த சாதனமா பயன்படுத்திட்டான். வாரிய கொள்றதுக்கு இந்த பானமானது, அதாவது அந்த சிறிய நிற்பத்தி ஆகிறதுக்கு இந்த பானம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ராமன் தான் அதை உபயோகப்படுத்திருக்கான், அது சாதனமா இருந்தது தெரிகிறது. அது மாத்திரம் இல்லை, அங்கே இந்த திருப்தியுடைய ஏகவச்சனமா இருக்கிறதுனால அவர் ஒரே ஒரு வானத்தினால பாரிய கொண்டு திருப்தியது இருக்கு. அது கரணங்கிற அர்த்தத்தை சாதனங்கிற அர்த்தத்தை கொண்டு தெரிவிக்கிறதா, ஒண்ணுங்கிற அர்த்தத்தை தெரிவிக்கிறதான, ரெண்டு அர்த்தத்தை தெரிவிக்கிறது. ஆனா அது திருப்தியாத்திரையில ரூபேனா திருப்தியாக இருப்பதாலே கரணங்கிற அர்த்தத்தை தெரிவிக்கிறது, ஏகவசனமாக இருக்கிறதுனாலே ஏகத்துவங்கிற அர்த்தத்தை. ஆனா பிரத்யம் ஒண்ணுதான், திருப்தியும் ஒண்ணு ஏகவசனம் ஒண்ணு, ரெண்டே கிடையாது. பான பானேன அப்படின்னு இந்த வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னா பானங்கிற இத விவாதம் பண்ணிட்டோம்னா பாக்கி உள்ளது ஒரே ஒரு பிரத்யம் தான். அந்த பிரத்யம் நமக்கு ரெண்டு அர்த்தத்தை கொடுக்குறது, ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு அதுல ரெண்டு தர்மம் இருக்கு. திருப்தியாத்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதனால அது சாதனம் இந்த அர்த்தத்தை கொடுக்கறது. ஏகவசனத்துவம் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த ஏகவசனத்தின ரூபேன அது ஏகத்துவ சங்கே கொடுக்கிறது. இதே கிரீடத்துல பானாபியாம் பாலிதம் கதவான் அப்படின்னு வச்சுருக்கோம். அப்ப ரெண்டு பேருந்து அர்த்தம் திருப்தியை அதே திருப்தி தான். அப்ப திருப்தியாக்கம் ஏகவசனத்தம் இதுல யாரும் வேற ஒரு பாவனை சொல்றாரு. ஏன்னு கேட்டா கிராமம் கதவான் கிராமான் கதவான் அங்க ஏகவசனம் யோசிக்கும் போகவச்சனம் இதெல்லாம் எல்லா ஊருக்கும் வருது. திருத்தியாத்திரம் விருத்தியாத்திரம் இதெல்லாம் மாறுறது. அதனால இதுல ரெண்டு சேர்றது, ரெண்டு சப்தம் சேர்றது. இந்த சப்தம் திருத்தியாக இருக்கிறதுனாலே இந்த அர்த்தத்தை கொடுக்கறது, ஏகவசனமாக இருக்கிறதுனாலே இந்த இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கறது. இதை நாம எடுத்துக் கொள்வோம், திருத்தியாத்திரேனா ஏகவசனத்தேனா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எதேதாங்கிற இடத்துல இந்த பிரத்யேகத்துல உள்ள தர்மம் ரெண்டு இருக்கு, அது ஆச்சாரத்தேனா லிங்கத்தேனா லிங்கிறதுனால இது லிங்கிங்கிற ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குறது. அதை நம்ம நம்ம பாட்டிலே லிங்கிங் இருக்கும். ஆச்சாரம்ங்கிறதுனாலே வேற ஒரு அர்த்தத்தை அப்படின்னா என்னங்கிறத சொல்றேன். இவர் ரெண்டு பாவனா சொன்னா, ரெண்டு பாவனை சொல்லுவோம். பாவனா பாவனா என்ன, இப்ப வந்து ஒரு குருவாக இருக்கிறவர் கிருஷ்ணனை பார்த்து ஏதோ ஒரு வேலைக்கு ஏவரா இந்த வேலை செய் அப்படின்னா ராமாய அப்படின்னு சொல்றாரு. இது சொன்ன உடனே அம்மாவும் போறான் அந்த வேலையை செய்வான். இது நம்ம பாக்குறோமோ,
இங்க வந்து குரு ஒரு ஒரு வேலை பண்ணிருக்க, சிஷ்யர் ஒரு வேலை பண்ணும். குரு என்ன வேலை பண்ணினார்? சிஷ்யனை வேலை செய்யும்படியாக பண்ணினார். இதுதான் அவர் பண்ண வேலை. மாட்டை கொண்டு வந்தது யாரு? சிஷ்யன். இந்த வேலை பண்ணிட்டு யாரு? சிஷ்யன் தான். சிஷ்யன் அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணினானே, அப்படி பண்ண வச்சது யாரு? இவர் குரு. அப்ப என்ன ஆச்சு? சிஷ்யன் அந்த காரியத்திலே பிரவர்த்திக்கிறான், குரு என்ன பண்றான்? பிரவர்த்திக்க வைக்கிறான். ஏன்? சிஷ்யா பிரவர்த்ததே, குரு சிஷ்யம் பிரவர்த்தயதி. எப்படி இல்லையா? அவர் பிரவர்த்தி அவங்க அவன் வேலை செய்யறது அவன் கிருதி அவங்ககிட்ட இருக்கு. ஆனா தானா வரல, இவன் தான் அதை பண்ணி வைக்கிறான், ஏற்படுத்தி கொடுக்கிறான். ஏன்? அப்ப பிரவர்த்தின்னு ஒண்ணு, பிரவர்த்தனான்னு ஒண்ணு. பிரவர்த்திங்கிறது பண்றவங்க கிட்ட இருக்கும், அதை பண்ணும்படியா தூங்குறவங்க இருக்கானே அவனிடத்துல பிரவர்த்தனா அப்படின்னு. இப்போ ஆக்கியாசம் ஒண்ணு சொல்றோமோ, இந்த ஆக்கியாசம் பிரவர்த்தியை தாங்கி பச்சதி தேவதான் பச்சதி கட்டிலக்காரன். இதுல என்ன செய்யறது? அவன் வேலை பண்ணிட்டு இருக்கான், பாக்கிற ஒரு கிரியையை அவன் பண்ணிட்டு இருக்கான், அவன் பிரவர்த்திட்டு இருக்கான் அப்படின்னு காண்பிக்கிறது. யாராவது சொல்லி பண்றானா தானா பண்றானா அது தெரியாது, பிரவர்த்திக்கிறான், பிரவர்த்தியே காண்பிக்கும். ஆனால் பதே அப்படின்னு சொன்னா இன்னொருத்தர பண்ணி வைக்கணும், பிரவர்த்திக்கும்படியாக பண்ணணும், பிரவர்த்தனா தெரியுது அந்த இடத்துல. ஆக பிரவர்த்திங்கிறது எல்லா ஆச்சாரத்திலையும் தெரிகிறது, பிரவர்த்தனா அப்படிங்கிற அந்த அனைக்கும் லிங்கல மாத்திரம் தெரியுது. இங்கிலீஷ்னா லிங் லோட்டே இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் தெரியுது, எல்லா இடத்துலையும் தெரியல. அப்ப இதனால எந்த ஒரு பிரத்யேகத்திலே ஆச்சாரத்துக்கும் லிங்கும் அப்படிங்கிற ரெண்டு தர்மமும் இருக்குமோ, அப்போ அந்த பிரத்யம் நமக்கு ரெண்டு அர்த்தத்தும் கொடுக்கும். அதாவது பிரவர்த்தி பிரவர்த்தனா இந்த ரெண்டும் கொடுக்கும். இந்த ரெண்டுக்குமே ஒரு பாவனாக இந்த சக்கரத்தை ஒரு பேர் கொடுத்துட்டார். அதை இவர் எப்படி சொல்றாருன்னு பார்ப்போம். சக்கர பாரிபாஷிகம் மாத்திரம் இல்லை, யோகிகம். பாரிபாஷிகமே சொல்லிக்கலாம், மேல அவரே சொல்றார். சத்திர ஆட்சாதத்துவ லிங்காத்யாம் பாவனைந்து உச்சது. ஆட்சாதத்துவேன லிங்குவேன ரெண்டு ரூபத்திலும் இந்த பிரத்யேன இந்த பிரத்யமானது பாவனைங்கிற அர்த்தத்தில் கொடுக்கிறது. பாவனானா என்னது? பவிதுஹு பவனானுகூலஹா பாவக வியாபார விசேஷஹா. பிரவர்த்தி பிரவர்த்தனா இரண்டுக்கும் பொதுவாக வரக்கூடிய பாவனா லட்சணம் இடம். இந்த பிரவர்த்தினையும் சமன்வயம் பண்ணலாம், பிரவர்த்தனாவையும் சமன்வயம் பண்ணலாம். எப்படி சமன்வயம் பண்ணணும்ங்கிறது காண்பிக்கிறேன். பவிது பவனானுகூலஹா, பவிதாங்கிற சப்தத்துக்கு பவிதுகுன்னு சக்தி. பவிதா கவனம், அதாவது அது இருக்கணும், உண்டானா தான் இருக்க முடியும். அப்ப அதனுடைய உற்பத்தியில் அர்த்தத்தை பூர்ணாத்தோட எடுக்கணும். ஒரு விஷயம் உற்பத்தி ஆவதற்கு கவிதுகு கவனத்திய அனுகூலகா, ஒரு வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு காரணமாக உள்ள வியாபார விசேஷா, கிரியா விசேஷம். விசேஷமும் போடுவான், ஏன்னா பல கைகள் எல்லாத்தையும் நாம பாவனை சொல்லுங்க, ஒரு விசேஷத்தை சொல்றோம். அதனால ஒரு வஸ்து உண்டாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு வியாபார விசேஷத்தை பாவனா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப பச்சதி அப்படிங்கறத எடுப்போம். இப்ப இருக்கிறவங்க அவன் தானா பச்சதி இல்லை, யாரோ சொல்றான் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான், பாவம் சொல்லிட்டான், அவன் வந்து ஸ்மெல் பண்றான். சமயக்காரன் என்ன பண்றான்? பச்சதி. சமயக்காரன் பண்றது பச்சதி. ஏன்? இப்ப பச்சதிங்கிற இடத்துல ஆட்சாசம் இருக்கு, பச்சை தாக்கு ஆட்சாசம். இந்த ஆட்சாசங்கிற ஒரு பாவனையை காமிச்சு, பாவனைனா என்ன? அவருடைய பிரயத்தனம். இந்த ஆள் பிரயத்தனம் பண்ணலைன்னா அங்க சமயம் உற்பத்தி ஆகாது. இவன் பண்ற வேலையிலதான் சாப்பிடறதுக்கு சாமான் தான் தயாராகாது. அப்ப இதனால என்ன ஆச்சு? பவித்து பதத்தினாலு இங்க அந்த சாப்பிட சாமான இருக்கு. இந்த சாப்பிட சாமான் சமையலெல்லாம் பவித்தல். அப்ப தப்பே பவித்துவும் பவனான கூடா. இது எப்போ ஆகும்? தானே ஆகணும். இவருடைய பிரயத்தனம் தான் இந்த சமயக்காலம் பண்ணக்கூடிய பிரயத்தனம் இருக்கே,
இந்த சமையல் தயார் ஆவதற்கு காரணமாக இருக்கு. அப்ப பரிசுப்பு பவனான பூலகா பாவகான உட்பாதகா சமையல்காரன்னா இப்ப பாவகா சத்திய வியாபாரம் இருக்கிறான். அவன் பல காயங்கள்ல அவனுடைய பிரயத்தனம் இருக்கு. அந்த பிரயத்தனமானது இந்த பாவனா பாவனா கருத்து அந்த அரசு கரெக்டா ஓடுறதுங்க. இதே மாதிரி இன்னொன்று இவன் பிரயத்தனம் தானா வரல. நான் சொன்னேன் வேற ஒருத்தான் அவனை தூண்டி விட்டது செய்தி சொல்ல சொன்னது பைசா கொடுக்குறேன் நீ பண்ண அப்படின்னு சொல்லிருக்கான். அப்ப என்னாச்சு இந்த பைசா கொடுத்தா கொடுக்க வந்துட்டான சுவாமி. அவன் என்ன பண்ணினாங்கிறத பாரு. அங்க பிரவிற்த்தி கற்றுனாலே இந்த சமயக்காரனுடைய பிரவிற்த்தி இருக்கு. இந்த மாதிரி பண்ற பிரவிற்த்தி யாரோ வாங்கிடும். ஏன்னா அதுவும் தானா வரல, அதுவும் ஒரு பிரவிச்சாதான். இது சொன்னதுனாலதான் வந்திருக்கு இன்னொருத்த சொன்னதுனால. அதனால அதை பிரவிச்சாங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த பிரவிற்த்தியின் பவிதா பவி பவிதான எடுத்திருந்தால் அது வரத்துக்கு காரணமா இருந்த சர்வூர் பவனான கூலகா வியாபார விசேஷகா என்ன அந்த சுவாமியாக இருக்கிறவர் பிரேரணம் பண்ணாம செய்வாங்க. அதுதான் அப்ப அந்த வியாபாரம் எங்க இருக்கு பிரேரகன் இடத்துல இருக்கு. அவன் தானே பண்ண சொன்னான். அப்ப பண்ண சொன்னவன் இருக்கானே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வியாபாரம் பவனா பவனாங்கிற சப்தத்தான அது சொல்லலாம். ஏன் அவனுடைய இப்ப நம்ம என்ன பூச்சிக்கணும்னு சொன்னா பாவனான்னு சொன்னா அது எதையோ ஒன்றை உற்பத்தி பண்ணும் உண்டாக்கும். பிரவர்த்தனான்னு எடுத்துட்டோம்னா அது பிரவருத்தியை உண்டாக்கிறதுனால அதுக்கு பாவனான்னு பேர். பிரவருத்தியை எடுத்துட்டோம்னா பாவனா கற்றுனாலே அது வந்து மற்ற காரியங்களை உண்டாக்குறது. பிரவர்த்தனா ஏதாவது உண்டாகுமே இல்லையா. அந்த அதை உண்டாக்கிறதுனால பிரவருத்திக்கு பாவனான்னு பேரு. பிரவருத்தியை உண்டாக்குறதுனால பிரவர்த்தனாவுக்கும் பாவனானுக்கு. அப்ப இந்த பாவனாங்கிற சப்தம் இது ரெண்டுக்கும் பொதுவானதாக இருக்கு. அதனால சாமானிய லட்சணம் பவிப்பு பவனான கூலகா பாவக வியாபார விசேஷம் இந்த பாவனைங்கிறது ரெண்டு விஷயம். இந்த பாவனையை ரெண்டு விதம் சொல்றது இந்த கப்பத்தை கொஞ்சம் மாற்றம் சாமி பாவனா ஆர்த்தி பாவனா. இப்ப பாரிபாஷம் இருந்தது சாப்பி பாவனா பார்த்தி பாவனா அப்படின்னு பேர் கொடுத்தாரு. இந்த கருத்துக்கனால சொன்னா இது பாரிபாஷம் இருக்கும். இது லாகவத்துக்காக சொல்றது சாப்பி பாவனா ஆர்த்தி பாவனா. சரி அப்ப சாப்பி பாவனான பிரவர்த்தி இருந்தாங்க. நான் லட்சியத்தை முதல்ல சொல்லுறேன். பிரவர்த்தி பிரவர்த்தனால ரெண்டு சமயம் இல்லையா. இந்த பிரவர்த்தனா இருக்கு இதுதான் சாப்பி பாவனா. அந்த பிரவர்த்தி இருக்கு அதுக்கு ஆர்த்தி பாவனா இருக்கு. என்ன காரணத்தால தேவைங்கிறதுன்னு சொல்லுங்க. நம்ம வந்து வேத விதிவாக்கியத்துக்கு பிராதாங்கம் கொடுக்கணும் இல்லையா. வேத வாக்கியத்துக்கு விதி சொன்னதுனாலதானே நமக்கு பிரவர்த்தி ஏற்படுறது. அப்போ நம்ம கிட்ட பிரவர்த்தி வந்ததுன்னா பிரவர்த்தனா இருக்கு எதுகிட்ட இருக்கு விதி சப்தத்துல இருக்க முடியும். சப்தத்துல இருக்கிறதால சாத்தியமாகும். வேதத்துல இருக்க வேதம்னா வேதத்தை சொல்லணும்னு என்ன பிரவர்த்தி பண்ணி வைக்கிறான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வேதம் அப்போ விட்டு நான் இந்த அக்னிஹோத்திரம் பண்றேன் இந்த நல்ல காரியம் பண்றேன் அப்படின்னு சொன்னா என் பிரவிற்த்திக்கு காரணமாக தூண்டுதலாக இருந்தது எதுன்னு சொன்னா வேதம் சப்தம் தானே. அப்ப அந்த சப்தத்துல இருக்கிற காவனம் அது காபி பாவனா சரியா. ஆர்த்தி பாவனா அர்த்தத்துல உள்ள பாவனைன்னு தமிழ் சொல்லுவாரு. அது தூண்டி விட்டாதான் நான் செஞ்சாதானே பலம் வரும். அர்த்தம் தான் பலம் இல்லையா. வேதம் செஞ்சுட்டு இருக்கோம் பிரவர்த்தனா இருந்தாலும் சாப்பி பாவனான்னு சொல்லு. அதே மாதிரி இந்த பிரவருத்திக்கு ஆர்த்தி பாவனான்னு பிரவருத்திய போல பாவக வியாபார சாப்பி பாவனா. ஒரு குருடனுக்கு பிரவருத்தி ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும் பாவகனுடைய வியாபார பாவகனா உற்பத்தகன். ஒரு குருடவன் பாவகன் பிரவர்த்தகா. எவன் பிரவர்த்திக்கிறானோ அவன் எவன் பிரவர்த்தி பண்ணி நிற்கிறானோ அவன் எல்லாவதையும் வாங்கிக்கிறான் பாவகத்திருக்கான். இதுவே புருஷ பிரவர்த்தியை உண்டு கொள்ளக்கூடிய பாவனை இருக்கு அது சாமி பாவனை சொல்லுவோம்.
புருஷ பிரபத்திய ஆட்சி பாவனான்னு சொல்றதுங்கிறது இப்ப சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்லுவார், ஆக புரிஞ்சுக்கலாம். கிரந்தம் முடிஞ்சிருக்கே வந்துடும். இது என்ன ஆகும்னா, இப்ப ஆட்சி பாவனா சாப்தி பாவனா, சாப்தி பாவனா ஆட்சி பாவனான்னு பிரிச்சுட்டாரா, இப்ப இந்த சாப்தி பாவனா நிரூபணம் பண்ண முடியாது. அப்ப ஆட்சி பாவனா ஒதுக்கி வைக்கும், இதை நிரூபணம் பண்ணோம், இதை முடிச்சுட்டு தான் வருவார். இதை முடிச்சுட்டு அடுத்த ஆட்சி பாவனா முடிக்கிட்டு புத்தமே முடிஞ்சு, அவதான் புத்தமே முடிஞ்சு. அப்ப அதுக்குள்ள இது எல்லாம் வரும், அடுப்பு நடத்த வேண்டியதெல்லாம் வைக்க வேண்டியதெல்லாம் வரும். சாப்பி சாதனை ஆர்த்தி சாதனை, அதனால வருஷமானா வருஷமானே சொல்லியிருப்பார். ஆர்த்தி சாதனை அது சொல்ல போற சொல்ல போறேன், அப்பேற்பட்ட ஆர்த்தி பாவனா அப்படின்னு சொல்லி வருவோம். வேற வழி இல்லை, அப்படி தொட்டு 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 போய் எல்லா விஷயத்தையும் சொல்லணும். இந்த புத்தகம் சாத மின் சுவாம்சேன உச்சதே, இந்த பிரத்யமானது மின்ன அப்படிங்கிற ரூபத்துல ரிஸ்வேன ரூபேன விவேகங்கிற அந்த பிரத்யமானது எந்த பாவனையை தெரிவிக்கிறது, சாந்தி பாவனை இதை தெரிவிக்கிறது. அதுக்கு என்ன பிரமாணம், இந்த சப்தம் இங்க தெரிவிக்கிறது அப்படிங்கிறது என்ன பிரமாணம் கேட்டா, நீங்க என்ன பிரமாணம் சொல்ல முடியுமா, கடசப்தம் குடத்தை தெரிவி பானையை தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன பிரமாணம் நான் கேட்டேன்னா, நீங்க என்ன சொல்ல முடியுமா, குடத்தை கேளு என்ன தெரியுதுன்னு பாருங்க. கடமானது சொன்னா என்ன புரிஞ்சுக்கிறேன், கடங்கிற சத்தத்தால உங்களுக்கு என்ன பிரதிக்கு வருது, பானைன்னு தெரியல வேற ஏதாவது தெரியறதா இல்லையா. அப்ப எந்த சப்தத்தை சொன்னா எந்த அர்த்தம் நமக்கு புரியுறதோ அந்த அர்த்தம் அந்த சப்தத்துக்கு நம்ம அர்த்தம், இதுதான் பிரமாணம். இதுதான் இந்த சப்தத்து அர்த்தங்களுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்க நியாயமா காண்பிக்க வேண்டிய பிரமாணம் இல்லையா, அது சாதாரண கேடு என்ன புரியுது பார்த்து கடைசியில் அர்த்தம். அப்ப இங்கே இந்த சாப்பி சாவனாங்கிறது நீங்கிற வந்து பிரத்யேக அர்த்தம் எப்படி தெரிகிறது சொல்றாரு, இன்னஹா சிரவணே அயம் மாம் பிரவர்த்தி மத் பிரவர்த்தி அனுகூல வியாபாரம் நியமேன பிரதீயமான இந்த மின் கடிதமான வாக்கியத்தை நீங்க கலந்தோ உங்களுக்கு என்ன தோன்றது, அனுகூல வியாபாரம் பிரவத்தி அனுகூல வியாபாரத்துக்கு சாத்வி பாவனை. அப்ப நாம் பிரவர்த்திக்கிறதுக்கு காரணமான ஒரு வியாபாரத்தை கொண்டவனாக கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது தெரியவே இல்லையா, அதுதான் விண்ணுக்கு அதான் சொல்ற நியமே பிரத்தியமான அப்ப வேற விதமாவே தெரிஞ்சு கொண்டாலும் ஆகையாக எந்த சப்தத்தை உச்சரித்து கேட்கும் போது அது நியமேன எந்த ஒரு அர்த்த பிரதீதியை உண்டாக்குறதோ அது அந்த சப்தத்துக்கு வாக்கியார்த்தம். அப்ப இல்லாத அர்த்தமும் அதுலேயே தெரியும், ஆனா அதெல்லாம் வந்து வாக்கியார்த்தம் சொல்ல வேண்டியது லட்சியார்த்தம் கௌனார்த்தம் இப்படி எல்லாம் எடுக்கலாம். இந்த சப்தத்துக்கு இன்னொரு உத்திகள் தான் உண்டு, அதுலேருந்து வச்சுக்கணும்.
எந்த சப்தத்தினாலே எந்த அர்த்தமானது நியதமாக செய்கிறதோ அந்த அர்த்தம் அந்த சப்தத்திற்கு வாக்கிய அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தப்பே இல்லை. எஸ்க எஃப்மா பிரதியதைனா நியமேன பிரதியதே சத்து சப்த சப்தத்து வாக்கியார்த்தம் வாக்கியம் வாக்கியார்த்தா யதா கோசப்தத்து கோஷம் கோசப்தத்தை கிடைச்சாலா இங்கதான் காலத்துக்கு மூணாவது காலத்துக்கு வேற வந்தது கௌஹு அப்படின்னு கோசப்தத்தை கேட்கும்போது நியதமாக உங்களுக்கு எந்த அர்த்தம் தெரிகிறது? பல இடத்துல கௌசப்தத்தை கேட்கிறேன், ஆனா நியதமாக தெரியக்கூடியது எது கேட்டா எட்டி இவன் ராமாயணம் சொல்றது அது வேற மாறாது. இன்னொருத்தர் அதே ராமாயணம் சொல்றதுன்னா அது வேறையா இருக்கு. அப்ப என்ன வெற்றி வெவ்வேறா இருக்கு, ஒன்னா இல்லை. ஆனால் கோஷம் அது உள்ள அப்போ கோஷப்தத்தை உச்சாரணம் பண்ணினால் நியதமாக தெரியக்கூடிய விஷயம் எது? கோஷம். அப்ப கோஷம் கோஷத்திற்கு வாய்ப்பு மாடு கோ வெற்றி தெரியவில்லை, தெரிய வேண்டாம்னு சொல்லல தெரியலாம், ஆனா அது வாக்கியார்த்தம் சொல்றாரு. இதுதான் மூணாம் ஆதித்யம் ஒரு நியமத்தை சொல்லுதான். இந்த சப்தத்திலேருந்து நியமமாக நமக்கு தெரியக்கூடிய அர்த்தம் எது பரிசீலனம் பண்ணணும். அதுல வெற்றி கோனி சப்தத்தை வச்சதுக்கு உதாரணத்துக்கு கோஷத்தை சொல்லணும். இந்த கோஷத்தை நிறைய இடத்துல பிரயோகம் பண்ணு மாடுங்கிற அர்த்தத்துல அப்படி வரும்போது நமக்கு மாடு வெவ்வேறு மாடா இருக்கு. ஒரு இடத்துல பிரயோகம் பண்ணிருக்கல ஒரே மாடு இல்லை, ஆனா கோஷம் எல்லாருக்கும் ஒன்னா தெரியுது. அப்ப என் கோஷத்துக்கு எது ஆகும்? மாடு நியமன பிரதியதையும் இல்லை, இந்த மாடு இடத்துல அந்த இடத்துல அந்த மாதிரி தான் இல்லை. கோஷம் இடத்துலன்னா நியமன பிரதியது ஒரு இடத்துல விடாம தெரியும். ஆகையால கோஷத்துக்கு கோஷம்ங்கிற அந்த ஜாதி தான் அர்த்தமே தவிர அந்த மாடு அப்படின்னு அர்த்தம் இல்லை. பொதுவான ஜாதி கோஷம் வாக்கியார்த்தம் இது ஆசிரியர்களும் ஒரு அபிகரணத்துல அபிமானம் பண்ணிருக்க